வணக்கம். நம்ம தொடர்ந்து செக்மேட் பேட்டர்ன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த செக்மேட் பேட்டர்ன் அப்படிங்கிறது பாக்ஸ்மேட். இந்த பாக்ஸ்மேட்டுங்கிறது செஸ் பிளேயர் எல்லோரும் ஆரம்பத்தில் பழகக்கூடிய ஒன்று. அதாவது ஒரு லோன் கிங் இருக்கிறப்போ ஒரு ரூக் வித் கிங்கை வச்சு எப்படி மேட் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துருப்போம். அதை நம்ம வந்து இந்த நேம் தெரியாமல் பார்த்துருப்போம். அந்த மேட்டுக்கு பேர் தான் பாக்ஸ் மேட். அதாவது இப்போ இந்த ஸ்க்ரீனை பாருங்கள், பிளாக் கிங் F8 இருக்குது, ஒயிட் கிங் F6 இருக்குது. இப்போ இது அந்த அந்த அது நேருக்கு நேர் அப்போசிஷன் இருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஸ்கொயர்ஸ், அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பாக்ஸ் மேட் அப்படிங்கிறாங்க. அங்கே B8 ரூக் வந்து பிளாக் கிங்கை அட்டாக் பண்ணுது. பிளாக் கிங்க்கு ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய 3 ஸ்கொயர்ஸையும் ஒயிட் கிங் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த அமைப்புக்கு தாங்க பாக்ஸ் மேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம வந்து ஏர்லியராக எல்லா செஸ் பிளேயரும் ஆரம்பத்தில் படிக்கக்கூடிய ஒரு எலமெண்டரி செக்மேட் பேட்டர்ன், அவ்வளோதாங்க. இப்போ இது ஒரு கேமுக்குள்ளே எப்படி வருது அப்படின்னு பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும். மேலும் இந்த மேட்டு வந்து இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனையோ மேட்டிங் பேட்டர்ன்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ரொம்ப ஷார்ட் கேம், ஷார்ட் பீரியட்லேயே வந்துடும். பட் இந்த மேட் வர்றதுக்கு கொஞ்சம் மூவ்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதனால் நான் இதுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய மாடல் கேமில் ஃபுல் கேம் நான் கொடுக்காமல் எந்த பொசிஷன் இருந்து பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியுமோ அந்த பொசிஷனில் இருந்து நான் வந்து உங்களுக்கு கேமை கொடுக்குறேன். வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். இப்போ இந்த பொசிஷனில் இருந்து தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேம் ஆக்சுவலாக ஒரு 65 மூவ்ஸ் இருக்குது. அது அவ்வளவு நம்ம ஃபஸ்ட்லேருந்து 65 மூவ்ஸ் சொல்லதாக இருந்தால் டைம் ஆகும். நமக்கு தேவை அந்த பாக்ஸ் மேட் எப்படி அந்த எண்ட் கேமில் வருது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அதனால் அந்த எண்ட் கேமில் ஒரு குறிப்பிட்ட மூவ்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சரில் ஒயிட் டூ ப்ளே பண்ணணும். ஏன்னா ஒயிட் கிங் இப்போ அட்டாக்ல இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒயிட் டூ ப்ளே பண்ணக்கூடியது ஒரு 51, அதாவது 65 மூவ்ஸில் ஒரு 51வது மூவ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மூவ் இப்போ அட்டாக்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, KG2 அப்படின்னு மூவ் பண்ணுறாங்க. RD1 R×C4 KF6 H4. இப்போ ரெண்டு பேர்கிட்டையுமே பாஸ்ட் பான் கிரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒயிட்டை பொறுத்தவரையில் C3 அண்டு H4ல உள்ள பான், அதே மாதிரி பிளாக்டை வந்து E5 F5ல உள்ள பான். இது ரெண்டையுமே ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க, இந்த எண்ட் கேமில் கிங் சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பிளாக் கிங் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டைப்பில் இருக்குது. ஏன்னா அந்த இப்போ எந்த பான்களை ப்ரொமோட் பண்ணுறோமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அட்வான்ஸ் டைப்பில் பிளாக் கிங் இருக்குது. ஆனால் ஒயிட் கிங் வந்து இன்னும் கம்பேர் பண்ணுறப்போ, பிளாக் கிங்கை கம்பேர் பண்ணுறப்போ ஒயிட் கிங்கினுடைய பொசிஷன் வீக்கு தான். இனி வரக்கூடியதில் எப்படி டெவலப் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பொசிஷனில் வந்து F4 அப்படின்ட்டு அவங்களும் பானை ப்ரொமோட் பண்ணுறாங்க. RC8 KF5 H5 KG4. பிளாக் கிங்கினுடைய ஆக்ஷனை பாருங்கள், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அப்போசிஷன் பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த டைம் இந்த மாதிரி அப்போசிஷன் இருக்கிறப்போ செக் கொடுத்தா, அதாவது ரேங்கில் செக் கொடுக்குறப்போ அப்படியே அந்த கிங்கான ஒயிட் கிங்கானது ஃபஸ்ட் ரேங்க் வந்துடும். ஃபஸ்ட் ரேங்க் வந்துச்சுன்னா அந்த எண்ட் கேமில் இருக்கக்கூடிய கிங்கினுடைய ஆக்டிவிட்டி சுத்தமாக இல்லாமல் ஆயிருங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்குள்ளே தான் ஒயிட்டினுடைய பொசிஷன் இப்போ இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, KG4னொன்னே RE8. ஏன்னா E5ல வந்து ஒரு பான் வந்து அன்சப்போர்ட்டடாக இருக்குது. ஸோ அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு வராங்க. அவங்க இந்த இடத்துல அந்த ப்ரொமோஷனை கூட விட்டுட்டு அந்த E5 பானை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்குள்ளே இருக்கிறாங்க.
இப்போ பிளாக் என்ன பண்ணுறாங்க இந்த பொசிஷனில் வந்து ஆர் டி டூ செக். இப்போ சொன்ன மாதிரி அப்போசிஷனில் இருக்குது, கிங் அப்போசிஷனில் இருக்கிறப்போ செக் கொடுக்குறப்போ அப்படியே ஃபஸ்ட்டு ரேங்குக்கு வரக்கூடிய ஒரு கண்டிஷன் கேஎஃப். இப்போ ஒயிட் கிங் எந்தவித ஆக்ஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு ரேங்க்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் அடுத்த மூவ் கேஎஃப் த்ரீ. E5 அதை அட்டாக் பண்ண, E5 அட்டாக்குள்ளே இருக்குது, ஆனால் இங்கே மேட்டிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துருச்சு. KF3 ஒன்று மேட்டிங் ஸ்ட்ரக்சர், உடனே KE1 அதுலேருந்து எஸ்கேப் ஆகுதுக்கு KE1. ஆர் E2 செக்கு, KD1 E4. இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய பான்களும் ப்ரமோட் ஆகுது, அதே சமயத்தில் ஒரு மேட்டிங் த்ரெட் கண்டினியூவாக இருக்கிற மாதிரி பிளாக்னுடைய ஆக்ஷன்லாம் இருக்குது. ஒயிட் வந்து கிங் வந்து ஒரு அந்த மெயின் பிக்சருக்குள்ளேயே வரலை, அது ஃபஸ்ட் ரேங்கோட ஸ்டாப். ஆனால் பீசஸ்னுடைய கோஆர்டினேஷன் பிளாக்கிட்ட இருக்கிற அளவுக்கு ஒயிட்கிட்ட இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த கண்டிஷனில் ஒயிட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி C4 அப்படின்னு மூவ் பண்ணுறாங்க ப்ரொமோட். பட் ப்ரொமோஷன் வந்து எனக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே இங்கே பிளாக்னுடைய ஆக்ஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். RH2, ஏன்னா அந்த செக் கொடுக்குறப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்து கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும், அதனால் அவங்க RH2. அதே சமயத்தில் அங்கே H5 இருக்கக்கூடிய பானும் அட்டாக் ஆகுது, அதுவும் இம்பார்ட்டன்ட். அந்த அவுட் சைட் பாஸ்ட் பான் மாதிரி இருக்க அதையும் அட்டாக் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் மேட் த்ரெட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ரூக்கை H2 கொண்டு போடுறாங்க. RE5 அந்த H5 இருக்கக்கூடிய பானுக்கு டிஃபென்ஸு, அதே சமயத்தில் பான் ப்ரொமோட் C5 பான் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவங்க பண்ணுறாங்க. KE3 C5 ஒயிட்டினுடைய இது, ஹச்சில் ஒரு பாஸ்ட் பான் இருக்கு, சீலேயும் ஒரு பாஸ்ட் பான் இருக்கு, எதையாவது ஒன்று ப்ரொமோட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்க C5 அப்படிங்கிறாங்க. KD4, ஏன்னா அந்த மேட்டிங் த்ரெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கிங்கை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த ஃபிஃப்த்து ரேங்கில் இருக்கிறப்போ அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறப்போ ஒன்று பான் கிடைக்கலாம், இல்லை அந்த மேட்டிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து C5 இருக்கக்கூடிய பானும் அட்டாக்கு, E5 இருக்கக்கூடிய ரூக்கு அட்டாக்கு, அடுத்தப்பில் H5 இருக்கக்கூடிய பான் வந்து பிளாக் ரூக்கால் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கண்டிஷனில் அந்த ஒயிட் ரூக்கானது அந்த ஃபிஃப்த் ரேங்கை விட்டு போக முடியாத ஒரு கண்டிஷனுக்குள்ளே இருக்குது, அதுதான் அங்கே பிரச்சனை. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கண்டிஷனில் வந்து RF5 அந்த F4 பான் அதை ஒரு டார்கெட் பண்ணி அங்கே வராங்க. F3 இன்னும் 2 ஸ்டெப்ஸ் தாங்க இருக்குது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, பானையும் ப்ரொமோட் பண்ணிக்கிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, C6 அவங்களும் அந்த ப்ரொமோட் பண்ணக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறாங்க. இப்போ KD3 அங்கே மேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துட்டாங்க, அப்போ அதை ஒயிட் வந்து கவனிச்சிருக்கணும். கவனித்தாலும் கொஞ்சம் ரிஸ்க், என்ன ரிஸ்க்குன்னா அங்கே F2 F1 உடனே இம்மிடியட்டாக குயின் ஆகிறதுக்கு சான்ஸு, ஏன்னா அப்படியே ஒரு வேளை செக் கொடுத்தா கூட உடனே E3 அப்படின்னு வந்துட்டு டக் டக்குன்னு அந்த பான் F2 F1 ஓடி வந்துடும். ஸோ அந்த இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, செக்கெல்லாம் வேண்டாம் நம்ம பானை ப்ரொமோட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு C7 அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய மேட்டிங் ஸ்ட்ரக்சரை கவனிக்காமல் C7 மூவ் பண்ணுறாங்க. பிளாக் வந்து RH1 செக் மேட் பண்ணிடுறாங்க. பாருங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தா அதே பாக்ஸ் மேட், கிங் அப்போசிஷனில் இருக்கு, பேஸில் செக் கொடுத்த உடனே மேட் ஆயிடுது. இந்த கண்டிஷன் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். சிலருக்கு இதனுடைய நேம் தெரியாமல் இருந்திருக்கலாம், இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வீடியோவில் இன்னொரு மேட்டிங் பேட்டர்னை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.